மாணவர்களுக்கு வணக்கம். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து தசமம், தசமத்தில் பெருக்கள். சென்ற வாரம் வந்து கூட்டல் கழித்தல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பெருக்கள். ஓகே, பெருக்களும் வந்து அடிப்படை பெருக்கள் மாதிரியே தான், ஆனால் வந்து இதில் என்னென்னா தசமம் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 32 பெருக்கள் 2, ஓகேங்களா? சரி, நம்ம செய்யும்போது 32 பெருக்கள் 2 போட்டு செய்வீங்க. ஸோ வாய்ப்பாடு தெரிஞ்சால் தெரிலனா பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? அப்படி எது வரைக்கும் எழுதணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக பெரிய நம்பர் 3னால, ஸோ 3 வரைக்கும் நீங்கள் வாய்ப்பாடு எழுதிக்க வேண்டியதான். வாய்ப்பாடு தெரிஞ்சால் நீங்கள் எழுத வேண்டாம், ஓகேங்களா? ஸோ 2 பெருக்கள் 2 பார்த்தீங்கன்னா 4, 3 பெருக்கள் 2 பெருக்கு பார்த்தீங்கன்னா 6. ஸோ விடை 64. ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது கேள்வி பாருங்கள், அதே கேள்வி தான், 32 பெருக்கள் 2. ஆனால் இந்த கேள்வி நான் என்ன பண்ணுறேன்னா, 32 தசமம் வச்சேன்னா 3.2 மாறிவிடும், சரிங்களா? அப்போ நம்ம செய்யும் பொழுது இந்த 3.2 அப்படி தான் எழுதுவோம். ஸோ பெருக்கள் 2 எப்பொழுது மாதிரி தான் எழுதுவோம், அதாவது இங்கே எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதுவோம். ஓகே, இப்போ பெருக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும், என்னன்னா, இது தசமம் பெருக்கிறதுனால இங்கே எத்தனை இடம் தள்ளி புள்ளி வச்சுருக்குறாங்க, எத்தனை இன், அதாவது எத்தனை இடம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க பார்த்தோம்னா, ஒரு இடம் தள்ளி, ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா இல்லையா? அப்போ கோடு போட்டு நம்ம 1 போடுவோம். அதே 2 இடம்னா 2 போடணும், 3 இடம்னா 3 போடணும், அவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ நம்ம எப்போதும் மாதிரி பெருக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம இந்த தசமத்தை மொதல் பார்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இங்கே வந்து போட்டுட்டோம், ஒரு இடம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம பெருக்க வேண்டியதான், 2 பெருக்கள் 2 4, 3 பெருக்கள் 2 6, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பெருக்கி முடித்தானே, பெருக்கலில் வந்து புள்ளிக்கு நேராக புள்ளி வைக்க வேண்டாம். கூட்டல் கழித்தலில் நம்ம புள்ளிக்கு நேராக புள்ளி வைப்போம், ஓகேவா? பெருக்கள்லையும் புள்ளிக்கு நேராக புள்ளி வைக்கணும்னு இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னா, எப்போது மாதிரி பெருக்கிட்டு தசமத்தை முதல்ல வைக்கக்கூடாது, ஓகேவா? தசமத்தை எத்தனை இடம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு நீங்கள் இங்கே பார்க்கணும், இங்கே எத்தனை போட்டுக்கணும் நம்ம, 1. அப்போ ஒரு இடம் தள்ளி புள்ளி வைக்க வேண்டியதான். ஸோ விடை 6.4, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு கணக்கு பாருங்கள், 3.26 பெருக்கள் 2 வச்சுக்கோமே. ஸோ 3.26 பெருக்கள் 2, ஓகேங்களா? ஸோ இதை செய்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே இங்கே 2 இடம் தள்ளி, 2 இடம் தள்ளி புள்ளிச்சிருக்காங்களா இல்லையா? ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இங்கே போட்டு 1 போடணும், ஓகேங்களா? ஸோ இப்போ பெருக்குவோம், 6 பெருக்கள் 2, 6 2 12 வரும், சரிங்களா? ஸோ இந்த எண்ணை கீழே எழுதுவோம், இந்த எண்ணை வந்து மேலே எழுதுவோம், ஓகேங்களா? ஸோ 6 2 12னா 2 போட்டுட்டு மேலே 1 போடுவோம். இது பெருக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அடிப்படை பெருக்கள். ஸோ 2 4, இந்த 4 இந்த 1 கூட்டுவோம், கூட்டினா 5 வரும். தசமத்துக்கு நேரம் தசமம் நீங்கள் வைக்க வேண்டாம், ஓகே. ஸோ 2 6, ஓகே, இன்னும் கணக்கு முடியல, ஏன்னா இங்கே சாரி இது வந்து 2 இடம் தள்ளி புள்ளி வச்சுருக்குறாங்க, அப்போ 2 வரணும். அப்போ 2 இடம் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால நம்மளும் இங்கே 2 இடம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ விட பார்த்திங்கன்னா 6.52, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான எடுத்துக்காட்டு 3 கணக்கு தான் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கணக்கு வந்து நான் இங்கே எழுதுகிறேன், ஓகேங்களா? ஓகேங்களா? நன்றி மாணவர்களே.